நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வால்மிளகு, அதை பற்றி தான் பேசியிருக்கின்றோம். வால்மிளகு வந்து நம்ம சமையலில் கூட அரிதாகவோ அல்லது சுத்தமாகவோ பயன்படுத்துவதில்லை என்பது தான் உண்மை. ஆனால் வால்மிளகு பார்த்திங்க அப்படின்னா யுனானி மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் மிக முக்கியமான ஒரு பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கருப்பு மிளகுடன் ஒத்திருக்கக்கூடிய உலர்ந்த பழுக்காத பழம் தான் இந்த வால்மிளகு. நாக்கில் வைத்தால் ரொம்பவும் குளிர்ச்சியாக இருக்கும். இது பாரம்பரிய மருந்துகள் பலவற்றிலும், குறிப்பாக கொனேரியா, வயிற்றுப்போக்கு, சிபிலிஸ், வயிற்றுவலி, குடல் அழற்சி மற்றும் ஆஸ்துமா போன்ற பல்வேறு கோளாறுகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மெல்லிய தண்டுகள் அல்லது வால் நீண்டிருக்கும், அதனால் தான் இது வால்மிளகு என்று அழைக்கப்படுகிறது. வாய் துர்நாற்றத்துக்கு உகந்த வீட்டு வைத்தியம் இது. வாய் துர்நாற்றம் இருப்பவர்கள் என்ன செய்யலாம் என்றால், ஒரு கப் தண்ணீரில் சிறிய இலவங்கப்பட்டை ஒன்றை எடுத்துக்கின்னு அதோட கால் டீஸ்பூன் அரைத்த வால்மிளகு சேர்த்து கொதிக்க வைத்து வாய் கொப்பளிக்கவும். நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாய் துர்நாற்றம் காணாமல் போய்விடும். அடுத்து சைனஸ் பிரச்சனை உள்ளவர்கள் வால்மிளகு ரசம் வைத்து சாப்பிடலாம். வால்மிளகு காரத்தன்மை உடையது. இதை சாப்பிடும் பொழுது சிறுநீரை பெருக்கும், வாயு பிரச்சனை சரி செய்யும், கோழையை அகற்றும். இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை இந்த வால்மிளகு சரி செய்யும். அடுத்ததாக சளி, இருமல், ஜலதோஷம் போன்ற பிரச்சனைக்கும் இந்த வால்மிளகு உதவும். ஜலதோஷம் இருமலின் போது, லேசான காய்ச்சலின் போதும் வால்மிளகு சிறப்பாக உதவும். ஏப்பத்துக்கும் செரிமானத்துக்கும் கூட இவை உதவி செய்யும். உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் தன்மை வால்மிளகுக்கு உண்டு. வால்மிளகை பொடி செய்து இளநீரில் கலந்து குடித்தால் வயிற்றில் ஏற்படக்கூடிய சூடு பிரச்சனை சரியாகும். வால்மிளகை தூள் செய்து சீரகம் சேர்த்து மோருடன் கலந்து குடித்து வந்தீர்கள் என்றால் கல்லீரில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் தன்மை இந்த வால்மிளகுக்கு உண்டு. வால்மிளகு தொண்டை அலர்ஜிக்கும் சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது. தொண்டை வலி, தொண்டை புண் இருக்கும் பொழுது நீங்கள் அதை தேநீராக்கி குடிக்கலாம். தொண்டை கரகரப்பு உள்ளவர்கள் வால்மிளகை நெய்விட்டு வறுத்து அரைத்து பொடித்து வைத்து அரை தேக்கரண்டி வால்மிளகு பொடியை எடுத்து தேனில் குழைத்து நன்றாக தொண்டையில் படுமாறு வைத்து சாப்பிட வேண்டும். இதன் மூலம் தொண்டையில் ஏற்பட்டுள்ள கோளாறுகள் நீங்கும். வாயு பிரச்சனை உள்ளவர்கள், அல்சர் கோளாறு உள்ளவர்கள் வால்மிளகு குறைவாக பயன்படுத்துவதே நல்லது. வால்மிளகு அற்புதமான பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. இது உச்சந்தலை பொடுகை திறம்பட தடுக்கக்கூடியது. கூந்தலுக்கான எண்ணெய் தயாரிப்பில் இவை சிறு அளவில் சேர்க்கப்படுகிறது. கல்லீரலை பதம் பார்க்கும் வைரஸ்களை கட்டுப்பாட்டில் வைக்கும் திறனும் இந்த வால்மிளகுக்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது.